மை V3 ஆட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸோட விளம்பரத்தை நாங்கள் பார்க்குறோம், அதில் ஏர்னிங்ஸ் இன்கம் பண்ணுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவராக இருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54,000 வாங்கிட்டு இருக்கேன். என்னோட சேனலை பார்க்கறது மூலமா பர் டே 5 ருபீஸ் இன்கம். நான் பேச போகிற இந்த டாபிக் எடுத்தோன்னே எனக்கு தெரியும் நிறைய பேர் இது பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்க, அதோட நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவை எங்கே ஓப்பன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எங்கே திறந்தாலுமே இந்த மை V3 ஆட்ஸ் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என்னோட டீமும் சரி ரிசர்ச் பண்ணப்போ நம்மளுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொல்கிறது என்னென்னா, இது பாசிட்டிவ்னு சொல்ல விரும்பல, நெகட்டிவ்னு சொல்ல விரும்பல, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது, எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் நினைச்சோம். அந்த வீடியோவை தான் இங்கே மேக் பண்ண போகிறோம். எங்களுக்கு மடியில் கடமில்ல, இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. இப்பவும் நான் யாரையுமே கூப்பிடல, தன்னெழுத்த மக்கள் கிளம்பி வந்திருக்காங்க. இந்த படை போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ மை V3 ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் முன்னாடி, நீங்கள் இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட்டர், அது கண்டென்ட் கிரியேட்டர்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவுக்கு எனக்கு வந்து பணம் வரும் இல்லையா? நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு பேர் ஆனந்தமாக இருக்கும்? ஸோ நீங்கள் என்னோட வீடியோ பார்ப்பீங்களா இல்லை மற்ற கிரியேட்டரோட வீடியோ பார்ப்பீங்களா? ஆப்வியஸ்லி என்னோட வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ இதே ஒரு அல்காரிதம் தான் மை V3 ஆட்ஸில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அவங்களோட தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். எங்களோட வளர்ச்சி பொறுக்காம கால் புணர்ச்சியில கொடுத்த வழக்கு எதிராக சில மக்கள் திரண்டுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்திருக்கேன் நியாயம் கேட்கறதுக்காக. இப்போ இந்த வீடியோ பார்க்குறபடி உங்களுக்கு ஒரு ஆட் பிளே ஆச்சு இல்லையா? அதே மாதிரியே சில ஆட்ஸ் அவங்க வந்து உங்களை பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம் வந்து நீங்கள் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களால் வந்து 54,000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சில பேர் வந்து நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் நம்ம கிட்ட சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. நான் வந்து பார்த்தோன்னா சாதாரண ஒரு டிரைவராக இருந்தேன், மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் சம்பளம் தருங்க. மை V3 ஆட்ஸ் சேர்ந்தவங்களா நீங்கள் வந்து பார்த்தோன்னா மாதம் வந்து பார்த்தோன்னா ஒரு 54,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தை சில பேர் நம்புவீங்க, பல பேர் நம்ப மாட்டீங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனால் இது வந்து நம்பினவங்க எத்தனை பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி மை V3 ஆட்ஸ்லேயே அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என் கம்பெனியில் 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்குது, ஐஃபோனில் கிடையாது. ஐஃபோனில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது. அதனாலயா அப்படின்றது நம்மளால வந்து அஃபீஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். அதிகாரவர்க்கும் அதிகாரிகள் என்ன கேட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமாக நியாயங்கிறதா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலித்து கலெக்டர் கொண்டு போய். ஓகேங்க, இப்போ மை V3 ஆட்ஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். அதாவது வரலாறு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2019 இந்த மை V3 மீடியா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 வீடியோஸ் பார்க்கணும், அது வந்து பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் வரும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து உங்களால் 30 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ மாதத்துக்கு உங்களால் ஒரு 150 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் வரும் அப்படின்றனால சில குறைபாடுகள்லாம் இருக்கனால இதில் மக்கள் அவ்வளவா ஜாயின் பண்ணல அப்படின்னா சொல்லணும். இது வந்து இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு தான் கிட்டத்தட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த வெப்சைட் இப்போ நம்மளால ஓப்பன் பண்ண முடியல, நம்ம டீம் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது அதுக்கப்புறமா வந்து ஒரு புத்தம் புது புலியுடன் ஒரு 2021 வந்து ஒரு சைதாபேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, மை V3 ஆட்ஸ் அப்படின்ற ஒரு பேரில். ஸோ இதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் இதில் யாருமே வந்து ஐஃபோன் யூசர்ஸ், ஆப்பிள் யூசர்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான். ஐஃபோனில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை உங்களால் மீட்டப் பண்ண முடியலையா என்ன அப்படின்றது நமக்கு ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இருக்கிற யூசர்ஸ் ஃபுல்லாமே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான். ஓகேப்பா, 2019 ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிற, 2021 வந்து புத்தம் புது பொலிவுடன் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிற, இப்போ 2024 நீங்களாம் ஏன் திடீர்னு பேசுறீங்க? நீங்கள் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கட்டும், எங்கே போனாலும் மை V3 பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் மை V3 பணம் போட்டவன் நான், இல்லை ரிலேட்டிவ் பணம் போட்டுருக்காங்க, இப்போ ஏன் திடீர்னு பேசுறீங்க? நீங்கள் ஏதாவது விளம்பரம் பண்ணுறீங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக அந்த மை V3 வந்து நீங்கள் வீடியோ பார்த்தா பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னது வந்து இது ஒரு MLM பேஸ்ட், இது வந்து ஒரு பொன்சி ஸ்கீம். இதில் வந்து நிறைய மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் ஒரு நபர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அது வந்து அந்த போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்காக மை V3 ஆட்ஸுக்கு போகிறாங்க, அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அந்த ஆஃபீஸ் போகிறப்ப மக்கள் வந்து அலை கடல் என்ன திரண்டிருக்கிறாங்க. அந்த மக்களில் யாருன்னு பார்த்தா கோயம்புத்தூர்காரங்க மட்டும் கிடையாதுங்க, அதற்கு அதர் ஸ்டேட்ஸ், ஒரு கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஒரு சென்னையிலேருந்து போனவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வந்து மக்கள் அலை கடல் என்ன திரண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படியோ வந்து ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க எப்படியோ மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம், அதில் ஒரு லட்சம் பேர் இருந்தால் கூட நம்ம எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு ஆஃபீஸ் சொல்லி ஒரு 1 லட்சம் பேர் இருந்தால் எவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதில் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் நமக்கு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல. ஆனால் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அவ்வளோ பேர் நடுவில் ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து மேலே கை காமிச்சிட்டு வராரு. அவர் ஒரு
பொலிட்டீஷியனோ ஒரு ஒரு சினிமா பிரபலமோ கிடையாதுங்க. அவர் தான் அந்த மை வீத்ரியோட எம்டி விஜயராகவன் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் வராரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, என்னடா இது திடீர்னு வந்து இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது ஒரு ஆஃபீஸ்க்கு வழியே, என்ன ஜஸ்ட் ஒரு போலீஸ் விசாரிக்க தான் வராங்க, ஒரு கைது பண்ணுறது கூட இல்லை, அவர் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது, அவர் ஒரு பெரிய சினிமா ப்ராப்ளம் கிடையாது, என்ன ரீசன் அப்படின்றனால தான் இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிக்க காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேப்பா, அதில் இருக்கிற திட்டங்கள் அதாவது கவர்ச்சிகரமான ஸ்கீம்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாங்க, ஆனால் அவங்களால டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெம்பர்ஸ்னால ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்னால அவங்களால அவங்களோட ரெஃபரல் மூலமாக இதில் உங்களால ஜாயின் பண்ண முடியும். இது வந்து ஓப்பனிங் மெம்பர்ஷிப் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களால 5 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். என்னோட சேனலை பார்க்கறது மூலமா பர் டே 5 ரூபீஸ் இன்கம். நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு விரும்புகிறேன், அதாவது கொஞ்சம் அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் மெம்பர்ஷிப் போடணும். நீங்கள் வந்து 360 ரூபா கட்டணும் அந்த பிளானுக்கு. ஸோ இது வந்து அவர் ஆயுர்வேதிக் டாக்டர்னு சொன்னார் இல்லையா, ஸோ அவர் வந்து 360 ரூபா மதிப்புடைய ஒரு ஹெர்பல் ஃபேஸ் கேர் பேக் வந்து இதுக்கு இலவசமாக வழங்கப்படும் ஆர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது சில்வர் மெம்பர்ஷிப், அதுக்கு வந்து 3060 ரூபா கட்டணுங்க. அதுக்கு வந்து ஒரு மை V3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எந்த ஊரில் வந்து ஒரு கேப்சூல் வந்து 3060 ரூபா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியல. ஸோ வந்து நீங்கள் கோல்டு மெம்பர்ஷிப் போனீங்க அப்படின்னா 30,360 ரூபா கட்டணும். அதுக்கு வந்து மை V3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் உங்களுக்கு வந்து 10 கிடைக்கும். அதுபோக உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 450 ரூபா சம்பாதிக்க முடியும். ஸோ அதாவது ஒரு 30 நாளைக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 13,500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் டைமண்ட் மெம்பர்ஷிப் வந்து 60,660 ரூபா கட்டணும். க்ரௌன் மெம்பர்ஷிப்க்கு வந்து 121,260 ரூபா கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் தான் சொன்னார் இல்லையா ஒரு ஆட்டோக்கார அண்ணன், அது மாதிரி ஒரு 54,000 ரூபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அஃபீஷியலான வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேப்பா, ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பேர் இருக்கிறாங்களே, இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினான பிஸ்னஸே இந்த ஆட் பிஸ்னஸ் தாங்க. அது போக இந்த ஆயுர்வேதிக் ஃபேஸ் பேக்லாம் சொன்ன இல்லையா, அந்த கேப்சூல்ஸ் அந்த ஃபேஸ் பேக்லாம் விற்கிறாங்க. ஸோ அது ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கிறனால. ஸோ அந்த மை V3 ஆட்ஸ் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த ஆடில் என்னென்ன பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக அவங்களோட ஆடே திரும்ப திரும்ப வருது, இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் ஆடாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட ஆடே ஒரு ரஜினிக்கு வந்து ஆக்சுவலாக வேற எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் பேசியிருக்கிறாரு, அவருனா இவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி அது திரும்ப 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 அதுவே தான் வந்துட்டே இருக்குது. ஒழிய நாம ஒரு மற்ற கம்பெனிஸோட ஆடை அதில் பெருசாக பார்க்க முடியல. அது போக 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஒருத்தர் மனுஷன் பார்த்தாலும் அதில் இருக்கிறத நம்ம வாங்க போகிறோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த ஒரு அட்வர்டைசர்ஸுமே வந்து இதை விரும்ப மாட்டாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படி செயல்படுது அப்படின்னா, நான் வந்து சும்மா இதை ஆடை ப்ளே பண்ணி விட்டால் போதுமா அப்படின்னா ஆடை ப்ளே பண்ணி விட்டால் மட்டும் பார்த்தாது, இந்த கேப்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சும்மா ஒரு சிஸ்டம் கூட இதை ப்ளே பண்ணி விடலாம் இல்லையா, உங்களுக்கு வந்து வியூஸ் தானே வேணும், அதாவது உங்களுக்கு வியூஸ் தான் வேணும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு சிஸ்டம் கூட நார்மலாக ப்ளே பண்ணி விடலாம். பட் ஐ எம் நாட் அ ரோபோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேப்சா வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்பப்போ இது வந்து நீங்கள் வீடியோ ப்ளே ஆக அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, ஸோ அப்பப்போ ஒரு கேப்சா வரும், அந்த கேப்சா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோஸ்க்கு இது போகுது, அதாவது அடுத்த ஆடு வந்து ப்ளே ஆகுது. ஏன் வந்து நிறைய பேர் வந்து இதை ஏமாத்து வேலைன்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து கம்ப்ளைண்ட் போச்சு, இது என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க போது, நாங்கள் தான் நார்மலாக வந்து பணம் கட்டுறோம், அவங்க வந்து ஆட் பார்க்கலன்னு திரும்ப தராங்க அப்படின்னா, இது ஒரு நார்மலான ஒரு எம்எல்எம் பொன்சி ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். எம்எல்எம் அப்படின்னாலும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க. இப்போ வந்து இதில் மேலே இருக்கவங்க எப்படியுமே வந்து சம்பாதிச்சிருவாங்க, அதாவது வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்த மாதிரி மேலே இருக்கவங்க ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்திருப்பாங்க, ஒரு 50,000 போட்டது எடுத்திருப்பாங்க, இல்லை 50,000 கூட எடுத்திருப்பாங்க. பட் அவங்க கீழே இருக்கவங்க கடைசியாக வரவங்க இப்போ சப்போஸ் இப்போ மூடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் மூட மாட்டாங்கன்னு ஏன்பா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, சப்போஸ் இன்கேஸ் இது மூட மாட்டாங்க, சப்போஸ் மூடிட்டாங்க அப்படின்னா கடைசியாக இப்போ நியூவாக என்ட்ரு ஆனவங்க பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. மேலே இருக்கவங்க கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பாங்க, மிடில் இருக்கவங்களும் அட்லீஸ்ட் அவங்க போஸ்ட் போட்ட காசுக்கு ஒரு நியர்பையாவது வந்திருப்பாங்க. பட் கீழே இருக்கவங்க புதுசா ஜாயின் ஆனவங்க அவங்களுக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. இது கடைசியில் இருக்கிறனால நம்ம அஃபெக்ட் ஆயிருமோன்ற ஒரு பயத்துல ஆபீஸ்க்கு வெளியே அத்தனை பேர் கூடியிருக்காங்களா, இல்லை இந்த எம்டி வந்து சரியாக தானே செயல்படுறாரு, இந்த மை V3 ஆட்ஸ்ன்ற நம்பக தன்மையான ஒரு கம்பெனி தானே, ஸோ இதுக்கு ஏன்பா வந்து போலீஸ் கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இத்தனை பேர் கூடியிருக்காங்களா அப்படின்றது தான் இப்போ நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஸோ ஓகேப்பா, இதை நம்பி பணம் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எம்எல்எம் கம்பெனிஸ் நிறையா வந்திருக்குது, அதை நீங்களும் பார்த்துருக்க முடியும், ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸாக இருக்கும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்திருக்குது. பட் எல்லாமே இந்தியா லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி ரொம்ப நாள் இயங்கினாலும் சரி கடைசியில் அது மூடப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது, கடைசியில் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பட்
இது ரன் ஆகிற சமயத்திலேயே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்ஷன் சரியாக எடுத்திருக்கணும். இது வந்து ஒரு ஆர்பிஐ கம்பைல்டா இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த ஆர்கனைசேஷனே சொல்றாங்க நாங்க ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கல அப்படின்னு சொல்லி. ஒரு எம்எல்எம் ரன் பண்ணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஆர்பிஐ அப்ரூவலாக இருக்கணும். பட் இதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கிடையாது. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஆத்தரைஸ் பண்ணல. ஸோ இதுல இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டரோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டீங்க அப்படின்னா வேணாம்னு சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ரைட்டா ராங்கான்னு உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும். எங்களுக்கு வந்த ஸ்பார்க்கை நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம்.